இது ரிவ்யூ பண்ணுற வீடியோ கிடையாது. நான் சேர் வாங்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை உங்களோடையும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். இதுதான் என்னோடய பழைய சேர். இந்த வீடியோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கீழேயே வந்து பகுதி பகுதியாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த சேரில் பார்த்தோம்னா இது வீட்டில் காமனாக பயன்படுத்துறது இல்லை பப்ளிக் பிளேசஸில் வந்து இந்த சேர் இருக்கும். இந்த சேர் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதில் கீழே ரெண்டு மரக்கட்டையை மட்டும் மாட்டி அடியில் வந்து வீல் செட் பண்ணியிருந்தேன். 2 வருஷமாக அந்த சேரை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். இதில் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் எனக்கு ஏற்படலை. இதில் நான் தொடர்ந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார்ற வரைக்கும் இதில் நான் தொடர்ச்சியாக உட்காரும்போது என்னாச்சு அப்படின்னா எங்கள் பின்பக்கத்தில் இடுப்போட கீழ்ப்பகுதியில் வந்து எனக்கு வலி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய டாக்டர் அட்வைஸ்லாம் கேட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுது இதில் வந்து நடுவில் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாததுனால அந்த இடத்துல எனக்கு அந்த இடுப்பு எலும்பு வந்து முன்னாடி பின்னாடி போகிறதுனால வலியை வந்து ஏற்படுத்திச்சு. இதை மாதிரி மருத்துவ காரணங்களுக்காக தான் இந்த சேரை மாற்ற வேண்டி இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு நல்ல சேர் தான். இப்போ நான் இதுக்கு பதிலாக வாங்கியிருக்கக்கூடியது தான் இந்த சேரு. இதை நான் எப்படி பார்த்து வாங்கினேன், இது வாங்குறது ஒர்த்தா அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னோடய முதல் ஆப்ஷன் வந்து இது கிடையாது, ஒரு கேமிங் சேர் தான். ஏன்னா அதில் தான் முதுகில் சப்போர்ட் இருக்கும், கழுத்துக்கும் சப்போர்ட் இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்ய முடியும்னு போட்டிருந்தாங்க. சரி அதை வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்போ அது எல்லாமே 10,000 அதிகமாக தான் இருந்தது. அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது. சரி அதனால் ரேட்டு கம்மியாக இருக்கிற ஒரு சேர் பார்ப்போம், எல்லா சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தப்போ சேவியோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் ஒரு சேர் வந்து இருந்தது. 5,500 ரூபாய்க்கிட்ட அதோடய ப்ரைஸு. அதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ண வந்துச்சு, அசம்பிள் பண்ணேன், 2 நாள் யூஸ் பண்ணேன். அந்த 2 நாள் யூஸ் பண்ணது எனக்கு முதுகில் பயங்கரமான வலி. என்னென்னா கீழ்ப்பக்கத்துலேருந்து அந்த வலி மேல் பக்கமாக வந்துருச்சு. அந்த சேரில் இருந்த பிரச்சனை என்னென்னா அந்த பேக் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம லாக் பண்ணியிருந்தால் அது வந்து பின்னாடி போகாது. அதே நம்ம அந்த லாக்கை எடுத்து விட்டோம்னா அது வந்து நல்லா பின்னாடி போகும். இந்த பேக் ரெஸ்ட்டு நான் லாக் பண்ணியிருக்கும் போதும் வந்து பின்னாடி போயிட்டே இருந்தது. ஒரு 2-3 இன்ச் கிட்ட அது பின்னாடி போயிட்டே இருந்தது. கரெக்டாக 10th நாள் அதுக்கு ரிட்டன் நான் 10 நாள் தான் கொடுத்துருந்தாங்க. சரி 10th நாளாக வந்து நான் ரிட்டன் வந்து ரைஸ் பண்ணேன். அதுக்காக டெக்னீஷியனை வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாடல் இப்படி தான் இருக்கும், இதில் பின்னாடி கொஞ்சம் போக தான் செய்யும் லாக் பண்ணியிருந்தாலும் அப்படின்னாரு. ஆனால் அது வந்து எனக்கு செட் ஆகலை. அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் பேசி அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அந்த சேரில் அந்த பிரச்சனையை தாண்டி எல்லா விஷயங்களும் நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லா சப்போர்ட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருந்தது. அப்படி இருந்தும் அது எனக்கு செட் ஆகலை, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்தவர் தான் இந்த சேரு. இந்த சேரை நான் எப்படி வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேரை எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், கீழே இருந்து நம்ம போவோம். கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் வீல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சில வீல்ஸ் தான் வந்து அந்த ரப்பர் மாதிரி வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. பிளாஸ்டிக் வீல்ஸ் என்ன தான் ஸ்மூத்தாக இருந்தாலும் கூட நாளடைவில் அது அந்த டஸ்ட்டு படுறதுனால தேஞ்சு போயிடும். அதுக்கடுத்து தான் இந்த பேஸ். இந்த பேஸ் எப்போவுமே வந்து எந்த சேர் வாங்கினாலும் மெட்டல் பேஸே வந்து வாங்குங்க. பிளாஸ்டிக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து உடஞ்சி போயிடும். எதனாலனா நம்ம பின்னாடி ரொம்ப தூரம் சாயும் போது ஈஸியாக அந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சி போயிடும். எங்கள் ஆஃபீஸ்லேயே 2 சேர் பிளாஸ்டிக் வாங்கி உடஞ்சி போயிருக்கு. அதுக்கடுத்தபடியாக ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸில் நம்ம எதுவும் தேர்ந்தெடுக்க முடியாது, கம்பெனி என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். ஸோ அதை ஓரளவு நம்ம நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அந்த ஹைட்ராலிக்ஸும் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்தபடியாக சீட்டு. எனக்கு தேவைப்பட்ட சீட்டு வந்து சின்னது கிடையாது. இதிலே 2 ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து சின்னது, இதோட விட்த்தும் வந்து சின்னதாக இருக்கும், அதே மாதிரி இந்த லென்த்தும் வந்து சின்னதாக இருக்கும். அது சின்னது வந்து எனக்கு செட் ஆகாது. ஏன்னா சின்னது வாங்கினோம்னா சீட்டிங் ஏரியா வந்து கம்மியாக இருக்கும், கால் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். பெரிய ஏரியா இருக்கக்கூடிய பேஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தபடியாக ஹேண்ட் ரெஸ்ட். ஹேண்ட் ரெஸ்ட் இல்லாமல் வாங்கிடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப நேரம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே வந்து பெட்டரு. அதுக்கடுத்தபடியாக இந்த பேக் சப்போர்ட். இந்த பேக் சப்போர்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளை முதுகு வலியிலேருந்து காப்பாற்றும். இந்த பேக் சப்போர்ட்டு நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட முதுகு எலும்பு நார்மலாக எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இமேஜ் பாருங்கள். அதே பொசிஷனில் தான் நம்மளோட பேக் சப்போர்ட்டும் வந்து இருக்கணும். அதில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம், ஆனால் ரொம்ப பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்மளோட முதுகெலும்பு வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த சேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நம்ம உட்காந்துருக்கிறது நம்மளோட முதுகெலும்பு என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பேக் ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த பக்கம் இது கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு இல்லையா, இதை வந்து லம்பார் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்போர்ட் சரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் நம்மளோட முதுகெலும்பு வந்து நியூட்ரலான பொசிஷன்லேயே இருக்கும். அப்படின்றப்போ நமக்கு எங்கேயும் வலி ஏற்படாது. அதனால் அந்த பேக் ரெஸ்ட் மட்டும் எப்போவுமே அந்த லம்பார் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லம்பார் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நமக்கு முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி இப்போ இந்த சேரை நான் ஏன் வாங்கினேன்னா, இது செல்பெல் கம்பெனியோடது. இதை வாங்கினதுக்கான முக்கியமான முதல் ரீசன் வந்து இதோட பேக் சப்போர்ட்டு. இதுதான் எல்லா சேர்லேயும் இந்த மாடலில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதில் அந்த பேக் சப்போர்ட்டை இன்னும் எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்காக இங்கே பின்னாடி பிளாஸ்டிக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இதில் அந்த இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த வலை மட்டும்தான் இருக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வந்து இருக்காது. ஸோ இது பிளாஸ்டிக்கில் இங்கே கொடுத்துருக்கிறதுனால இந்த சப்போர்ட்டு இந்த வலை பின்னாடி போனால் கூட அந்த பிளாஸ்டிக் வந்து அதை சப்போர்ட் பண்ணும். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக இங்கே கீழே இருக்கக்கூடிய மெக்கானிசமோட கனெக்ட் ஆகலாம். அதாவது பொதுவாக மற்ற சேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ராடு வரும், அது வந்து கீழே
அந்த மெக்கானிசமோட டைரெக்டாக கனெக்ட் ஆகும். அப்படின்றப்போ நம்ம சாயும் போது இந்த பேக் ரெஸ்ட் மட்டும் தனியாக பின்னாடி போகும், இந்த சீட்டு அதே பொசிஷனில் தான் இருக்கும். அப்படி அது தனியாக சாயும் போது நமக்கு முதுகெலும்பில் ப்ரெஷர் உருவாகும். அதே மாதிரி இன்னும் சில சேர்ஸில் வந்து இங்கே பின்னாடி கேப்பு கூட இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கேப்பு கிடையாது, இது வந்து இந்த ஹேண்டிலோடு அட்டாச் ஆகி பேஸோடு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் இப்படி சாயும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக் ரெஸ்ட்டு இந்த ஹேண்டிலோட பேஸோடு அட்டாச் ஆகிருக்கிறதுனால ஸோ அது வந்து மொத்தமாக அந்த பேஸையும் சேர்த்து தான் அப்படியே தூக்குது. ஸோ அப்படி தூக்குறப்போ எனக்கு முதுகு மட்டும் செப்பரேட் ஆகாது, ஸோ என்னோடய உடம்போடு நான் உட்காந்துருக்க பொசிஷன்லேயே தான் அப்படியே சாயிறேன். ஸோ என்னோடய முதுகெலும்புக்கு வந்து இப்போ எந்த விதமான ப்ரெஷரும் ஏற்படாது. இதோட அடுத்த அட்வான்டேஜ் வந்து இதோட பேஸு. பொதுவாக நம்ம பின்னாடி சாயும் போது ரொம்ப பின்னாடி சாஞ்சிட்டோம் அப்படின்னா சேர் வந்து அப்படியே கவுந்துடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு சாஞ்சாலும் சேர் வந்து கவுர மாட்டேங்குது. ஈவன் நான் என்னோடய கையோட வெயிட்டை கூட பின்னாடி போடுறேன், இந்த சேர் வந்து பின்னாடி சாய மாட்டேங்குது, ஒரு இன்ச்சு கூட நகரலை. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இங்கே கீழே கொடுத்துருக்க டிசைன் தான். இது இந்த சேர்லன்னு மட்டும் கிடையாது, நிறைய சேரில் இந்த டிசைன் வருது. இந்த பேஸை பார்த்தீங்கன்னா பொதுவாக முன்னாடி உள்ளதுலலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆனால் இப்போ உள்ளதில் இந்த மாதிரி வளைச்சி கொஞ்சம் ஹைட்டை ஏற்றி அப்புறமா வளைச்சி கீழே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன தான் வெயிட் போட்டாலும் கூட அது அந்த பெண்டை தாண்டி இந்த மாதிரி வந்து இப்படி வந்து உள்றது கஷ்டம். ஸோ அதுக்கு ரொம்ப வெயிட் போடணும். அப்படி அது விழுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் இது கீழே விழுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம எவ்வளோ வெயிட்டை போட்டு சாய்ச்சாலும் இந்த பேஸு இப்படி திரும்பி கீழே விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதை விட இதோட ரேட்டு கம்மி தான், 3800 ரூபா கிட்ட தான். ஆனாலும் இதில் பில்டு குவாலிட்டி வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு. இங்கே அந்த பேஸும் சரி, அதே மாதிரி பேக்கு அந்த மெக்கானிசம் இது எல்லாமே வந்து பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த வீலு இதுக்கு முன்னாடி வாங்கினதில் இந்த வீல்லாம் இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றாது. இது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கூட நிஜமாகவே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. உட்காந்து நம்ம நகர்த்தினாலும் கூட ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இதை நான் 2 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதில் எந்த விதமான முதுகு வலி பிரச்சனையும் எனக்கு வரல. அதே மாதிரி உட்கார்றதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் இதுலேயும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. என்னென்னா இந்த குஷன் வந்து ஒரு ஹார்டான குஷன், மெமரி ஃபோம் கிடையாது. போன சேரில் வந்து மெமரி ஃபோம் கொடுத்துருந்தாங்க, அது வந்து நம்ம உட்காரும்போது நம்ம தசைக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இது ஹார்டாக இருக்கிறதுனால இதில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா இது தசையில் வந்து அழுத்தம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சேரை வாங்கி நம்ம தான் அசம்பிள் பண்ணணும், அவங்க அசம்பிள் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட நமக்கு அது ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி இதில் வெளியில் போட்டிருக்க கிளாத்தும் வந்து நல்லா இல்லை, அந்த பைக்கு கவரெல்லாம் போடுற மாதிரி ஹார்டாக இருக்குது, அதுவும் வந்து எனக்கு பிடிக்கல. இந்த பேக் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வலையில் நிறைய அழுக்கு வந்து இருந்துச்சு, இந்த சைடில் இந்த பக்கம் அதே மாதிரி இங்கேயும் இப்போவும் வந்து இந்த அழுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வரும்போதே இருந்தது, அப்படியே அந்த அழுக்கு வந்து இருக்குது. நீங்கள் கேட்கலாம் அந்த சேரை நான் கடையில் வாங்கியிருக்கலாமே, எதுக்காக ஆன்லைனில் வாங்கிட்டு இப்படி ரிட்டர்ன் போட்டுட்டு அது சரியாக இல்லாமல் நம்மளே அசம்பிள் பண்ணணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய முதல் ஆப்ஷன் வந்து எப்போவுமே கடையில் வாங்குறதா தான் இருக்கும். ஆனால் நான் 2 சேர் இதுக்கு முன்னாடி வாங்கினதும் சரி இதுவும் சரி நான் கடையில் போயிட்டு ரேட்டு பார்க்குறப்போ இது 4500 ரூபாய்க்கு மேலே, முதல்ல வாங்கினது 6000 ரூபாய்க்கு மேலே, அந்த லம்பார் சப்போர்ட்டு ஹெட் சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி சேர் வந்து 6000 ரூபாய்க்கு மேலே. ஸோ நான் சாதாரண மனுஷனாக எனக்கு விலை எங்கே குறைய இருக்கோ அங்கே தான் வந்து நான் வாங்குவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சேரை வந்து ரிட்டர்ன் கொடுத்தேன், அப்படி இருந்தும் அந்த சேரை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. அதே நான் கடையில் வாங்கியிருந்தேன்னா 10 நாள் கழித்து சர்வீஸ் சப்போர்ட் வேணால் கொடுப்பாங்க, டெக்னீஷியன் சப்போர்ட் கொடுப்பாங்க, ரிட்டர்ன் எடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். அது ஒரு விஷயம். அடுத்ததாக அந்த சேரை நானே அசம்பிள் பண்ணேன், இதில் எங்கெங்கே நான் ஸ்க்ரூ மாட்டினேன், என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். இதில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலோ இல்லை எதுவும் லூஸ் ஆனாலோ அந்த பிரச்சனையை வந்து என்னாலேயே சரி பண்ணிக்க முடியும், ஒருத்தர் வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆன்லைனில் வாங்குறது பெட்டர்னு தோணுச்சு. உங்களுக்கு கடையில் விலை கம்மியாக கிடச்சி நல்ல சப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். தயவு செஞ்சு ப்ராடக்டோட லிங்க் மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா நான் ஒரு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னா அந்த சமயத்தில் இருக்கிற விலையை வச்சு நான் கொடுப்பேன். அது நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது விலை அதிகமாக இருக்கும். ஸோ விலையை கம்பேர் பண்ணாமலேயே என்னை மட்டும் நம்பி நீங்கள் வாங்கிடக்கூடாது. இதோட பேர் வந்து செல்பல் அப்படின்ற கம்பெனியோட C104 மாடல் வந்து இது. இதை நீங்கள் வாங்கணும்னா 2-3 இடத்துல ப்ரைஸை கம்பேர் பண்ணி எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே வாங்க, இல்லை கடையில் கிடைச்சாலும் அங்கே விலை கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. பையிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.